27 paisa வாங்க முடியுமா இப்போ முடியும் முதல்ல பைசா எல்லாம் இருக்கா இவங்க இருக்குங்கறாங்களே மூவிவுட் ஓடிடில ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற விஷயம் எல்லாரும் அடித்து துவைச்சு போட்ட விஷயமா கூட தோணலாம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படம் பெரிய வெற்றி வருமா அந்த படம் பெரிய வெற்றி வருமா அப்படின்னு சொல்லி ஒரு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அஜித் படம் செகண்ட் ஹாஃப் சரியில்லை இந்த படம் மொத்தமே டிவி சினிமா இருக்குது வாரிசு அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு படமும் இதை விட சாமிங்கான ஒரு ஹீரோ எங்கடா கிடைப்போம் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு முழு ஹீரோ வந்து முழு படத்தையும் தோளில் தாங்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா விஜய்க்கு ஒரு ஆள் வந்து ஸ்க்ரீனில் இருந்தாலே போதும் நாங்கள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் என் தலை அஜித்துடைய மாசை பார்த்தியா எப்படிப்பட்ட ஒரு ஃபைட் பண்ணுறாரு பார்த்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஊட்டமும் இன்னொரு பக்கம் வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக அத்தனை குண்டை தூக்கி வச்சுட்டு ரெட்டு கலரில் பிங்க் கலரில் சட்டை வச்சுட்டு சண்டை போடுறீங்கன்னு சொல்லி இங்கே ஒரு ரசிகர் இருக்கின்ற ஒரு சண்டையும் இப்படி மாற்றி மாற்றி வந்து இணையம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி தலை தளபதி சண்டைகள் இருந்துச்சோ அதே போல் தலை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் அதே தலை தளபதி சண்டைகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா முத நாள் அன்றைக்கி 2 படத்துக்கும் கலெக்ஷன் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் போட்டாங்க ஒரு படம் வந்து 25 கோடி ரூபா கிட்டையும் இன்னொரு படம் வந்து 19 கோடி ரூபா சொல்லிட்டு ஒரு தந்தி நியூஸ் போட்ட நியூஸாக போட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான ஒரு தகவல்களும் வந்து வெளியிடவே இல்லை வழக்கமாக வந்து முத நாள் அன்றைக்கே வந்து தயாரிப்பாளர்களோ இல்லை விநியோகஸ்தர்களோ இந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு அந்த படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் தகவலை கசி விடுவாங்க இந்த வாட்டி வாண்டடாக யாருமே வந்து அந்த முடிவு எடுக்காமல் வச்சுருக்கிறாங்க இந்த படத்தை வந்து மொத்தமாக தயாரிப்பு செய்கிற சைட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து இதை விஷயமாக நிறைய விநியோகஸ்தர்கள்கிட்ட வந்து பேசினேன் எல்லா விநியோகஸ்தர்கிட்ட பேசும்போதும் முத நாள் அன்றைக்கி 2 பேருக்குமே ஈக்குவலான சமமான ஒரு தேட்டர்கள் தான் கொடுத்துருக்காங்க ஷோஸ் தான் கொடுத்துருக்காங்க எங்கேயுமே எந்த ஊர்லேயுமே வந்து ஒரு பெரிய தேட்டரில் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்தோம்னா ஒரு வாரிசுக்கு அடுத்த ஷோ வந்து சின்ன அதே ஷோவில் வந்து சின்ன தேட்டருக்கு துணிவு ஓடிட்டுருக்கோம் அடுத்த ஷோ வந்து பெரிய தேட்டரில் துணிவு சின்ன தேட்டரில் வாரிசுன்ற மாதிரி தான் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் 2 ஸ்க்ரீன் தேட்டரில் இருக்கிறது இது மாதிரி எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்லேயும் வந்து தேட்டர்களில் மக்கள் கூட்டம் வர வர நல்லாவே கொடுத்துருக்காங்க அதே போல் 1 மணி ஷோ தான் ஆரம்பிச்சிது தமிழ்நாடு ஃபுல்லாக 1 மணி ஷோக்கு துணிவும் 4 மணி ஷோக்கு வந்து வாரிசு மட்டும்தான் ஓடிருக்கு ரெண்டுமே மாற்றி ஓடலை எங்கேயுமே திரையரங்க உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சரியான ஒரு முறையில் தான் வந்து இந்த படத்தை வந்து டீல் பண்ணியிருக்காங்க அங்கங்கே நடந்த சின்ன சின்ன கூட்டங்கள் இது மாதிரி பிரச்சனைகளை தாண்டி இந்த படம் வந்து ரசிகர்களிடையே வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததில் வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் ரொம்ப பிளான் பண்ணி அழகாக பண்ணிட்டாங்க அதுக்கு இந்த விநியோகம் செய்த நிறுவனமும் முக்கியமான காரணம்னு சொல்லலாம் இந்த படம் முதல் நாள் அன்றைக்கி வந்து சரி அதை முதல் நாளே எங்கள் தலை தான் பயங்கரமான லீடிங்கில் இருக்கார் இது லீடிங் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் தான் வந்து அஜித் படம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் இது யாராலும் தடுக்க முடியாத இந்த வெற்றி அதே போல் விஜய் படம் சுமாராக இருக்குன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா 2 நாள் ஓடுன்றதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அதே தான் இப்போ இந்த படத்துடைய 2 படத்தோட ரிசல்ட் வந்திருக்கு முதல் நாள் புதன்கிழமைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரு 1 கோடி 2 கோடியில் டிஃப்ரென்ஸில் தான் அந்த வந்து கலெக்ஷன் ஆகிருக்குது அடுத்த நாள் புதன் வியாழக்கிழமை வந்து நிறைய ஊர்களில் மெயின் மல்டிப்ளெக்ஸை தாண்டி மிச்ச நிறைய ஊர்கள்லாம் வந்து காலை ஷோக்களில் வந்து 100 டிக்கெட் 150 டிக்கெட் அந்த மாதிரிலாம் டிக்கெட் போயிருக்கு நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ் அந்த மாதிரி ஊரில் அன்றைக்கி ஈவினிங் ஷோ வரைக்கும் அப்படி தான் நிலமை இருந்திருக்குது அதுக்கப்புறம் திடீர்னு என்னன்னா படம் வந்து ஈவினிங் மேலே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேசும்போது என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து வியாழன் வெள்ளிக்கிழமைலேருந்து எதிர்பார்க்குறோம் வெள்ளியிலேருந்து அடுத்த ஒரு 5 நாள் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வச்சு தான் இந்த எந்த படம் மாபெரும் வெற்றி இல்லைன்றதை பற்றி சொல்ல முடியும் அது வரைக்கும் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க ஸோ 1 வாரம் படம் முடிஞ்சு போச்சு இப்போது இந்த 1 வாரம் படம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த 5 நாட்களில் தமிழகம் எங்கும் இந்த படம் இல்லை அந்த படம் இல்லை 2 படமுமே அட்டகாசமான ஒரு கலெக்ஷனை உண்மையாக சொல்லப்போனால் 2 கோர் இந்த விஷயத்தில் வந்து இந்த முதல் வாரத்தில் வந்து 5%-10% வந்து அகேடாக இருக்கிறது வந்து அஜித் படம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அஜித் படம் இந்த வாரத்துலேருந்து இன்னிலிருந்து கண்டிப்பாக நிறைய மாறுதல்கள் ஏற்படுது மாறுதல் ஏற்படுறதுக்கான காரணம் வந்து வாரிசு நிறைய எக்ஸ்ட்ரா சீன்ஸு எக்ஸ்ட்ரா ஷோஸ் நடக்குது நிறைய குடும்பங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய வரும்போது இந்த படத்துக்கான ஷோஸ் கொஞ்சம் குறைஞ்சி இந்த வாரம் கொடுக்கும்போது இந்த செகண்ட் வீக்கில் தான் வந்து இந்த படம் வந்து எவ்வளோ வந்து மார்ஜினில் 2 படமுமே வந்து வசூலாக போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு
அதுக்குள்ளே வந்து வெங்கடேஸ்வரா பிக்சர்ஸை வந்து வந்து ஒரு உலகம் ஃபுல்லாக 210 crore வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 210 crore கிராஸ்ன்றது நல்ல கிராஸ் தான், ஒன்றும் தவறான கிராஸ் கிடையாது. அந்த சைடில் பார்த்தோன்னா அஜித் படமும் வந்து யூஎஸ்லாம் ரொம்ப நல்லா போயிருக்கு, வெளிநாட்டிலையும் நல்லா போயிருக்கு. ஒன்றும் அஃபீஷியலாக அவங்கக்கிட்டேருந்து வந்து இவ்வளோ ரூபா கிராஸ் ஆச்சுன்னு வரல. அந்த படமும் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையுமே வந்து ஈக்குவலாக இந்த விதம் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இந்த அஜித் படமும் சரி, தெலுங்கு படம் தெலுங்கு வருஷனான திகம்பு அதுவும் வந்து 11 ரிலீஸ் ஆன அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சாங்க ஆந்திராவில், அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு எதுவுமே இல்லை. அதே போல் வாரிசு 2 படமும் தெலுங்கில் வந்து 14 ரிலீஸ் ஆச்சு. முதல் 2 நாளைக்கு வந்து அங்கே வந்து மெயின் ஸ்ட்ரைனர் நம்ம பாலையா படமும் சிரஞ்சீவி படமும் ரிலீஸ் ஆனதுனால 14 தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு ஏ சென்டர் ஆடியன்ஸில் வந்து ஓரளவுக்கு ஓப்பனிங் பண்ணும்போது ஒரு விஜய் ரசிகர்களுக்காக ரசிகர்கள் அந்த ஏ சென்டர் கோயம்பு ஹைதராபாத் அந்த மாதிரி ஒரு முக்கியமான சென்டர்ஸில் வந்து தேட்டரில் ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஷோலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு எதுவும் இல்லை பெருசாக. வாரிசு ஷோவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கில் வந்து ஒரு தோல்வி படமாக தான் சொல்லணும். பட் அங்கே வந்து கலெக்ஷனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்தியில் இங்கே டப் பண்ண வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டப் பண்ண வெர்ஷன் சேர்த்துக்கலாம். துணிவு ப்ளஸ் வாரிசு டூ ரெண்டுமே வந்து அதர் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் எதுவுமே வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இவங்களோட ரசிகர்கள் பேஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனாலையும் ரசிகர்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு அந்த படத்தை பார்க்குறதுனாலையும் ஒரு 300 சந்தோஷமான விஷயம். இந்த படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆனதுனால பொதுமக்களுக்கும் வந்து வேறு ஒரு ஆப்ஷன், ரெண்டு இந்த படம் பார்க்கலாம் அந்த படம் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. கூடவே வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகிருந்த இடத்துல மேஜர் மெயின் சிட்டிஸில் இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஆப்ஷன் கொண்டு வந்து கொடுத்ததுனால வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஆணித்தரமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, போன வாரம் வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் சொல்கிறது வந்து 2010 crores சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனமே சொல்லியிருந்தாலும் கூட அஃபிஷியலாக வந்து துணிவு படத்தை டீம் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாட்டாலும் கூட விசாரித்த வரியில் இந்த போன வாரம் வரைக்கும் 5-10% முன்னணியில் இருக்கிறது வந்து துணிவு. ஆனால் இன்றிலிருந்து 8வது நாளிலிருந்து நிறைய இடங்களில் வாரிசு எக்ஸ்ட்ரா ஷோஸு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஸ் மாறிட்டே இருக்குது. ஏன்னா குடும்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க. இந்த வாரம் சாட்டர்டே சண்டே வேறு இருக்குது. நிச்சயமாக அப்படி வரும்போது இதோட நம்பர் ஆஃப் ஷோஸ் குறையும். நம்பர் ஆஃப் ஷோஸ் குறையும் போது இதோட கிராஸ் ஜாஸ்தி கண்டிப்பாக மாறும். அதே அந்த 5% 10%ன்றது மார்ஜின் வந்து யாருக்கு தக்க வைக்க போகிறாங்கன்றது வர வாரத்து தான் தெரியும். ஹியூமன் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூவிவுட் ஓடிடி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், பெங்காலி ஆகிய மொழிகளில் இருக்கிற படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரி, வெப்சீரிஸ் இது எல்லாத்தையுமே வருஷத்துக்கு 99 கட்டி பாருங்கள். பார்த்துட்டு கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். 27 paisa எதாவது கிடைக்குமா? முடியும், கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 rupees தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 paisa தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட் மூவிவுட் ஓடிடியில். ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 paisa, ஒரு வருஷத்துக்கு 99 rupees நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.